வடகொரிய படைகளை ரஷ்யா உக்ரைன் போரில் பயன்படுத்துகிறாங்கங்கிறது பழைய செய்தி. அமெரிக்காவினுடைய படைகளை உக்ரைன் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் புதிய செய்தி. இதை ரஷ்யா மோப்ப முடிச்சிருக்கு. அதுக்கு பதிலாக ரஷ்யா நியூக்ளியர் டெஸ்ட் நடத்தலை, நியூக்ளியர் பாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. என்னப்பா இது, டெஸ்ட் பண்ணுறதுக்கும் லான்ச் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரஷ்யாவில் இருந்து அரை மணி நேரத்தில் அமெரிக்கா, ரஷ்யாவிலிருந்து 10 நிமிடத்தில் ஃப்ரான்ஸ். இதுதான் ரஷ்யாவினுடைய அடுத்த பெரிய திட்டம். அப்படின்னா முடிஞ்சா அப்படின்னு கேட்டால், கார்கிவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நகரம் இங்கே உக்ரைனில் இருக்குது, அதை முடிச்சிட்டாங்க ரஷ்யா. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ நம்ம பேச போகிறோம். அப்போது உக்ரைன் போர் 90% முடிஞ்சிருச்சு, அடுத்த இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது ரஷ்யா. டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேசலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில 978வது நாள் வரைக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு. அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அல்ல, இது 29ஆம் தேதி. இப்படிப்பட்ட இந்த நல்ல நாட்கள்லையும் தீபாவளி இங்கே நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில இப்போ கேட்குது பாருங்கள் சத்தம், அது மாதிரியான சத்தம் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இது எப்போது முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அமெரிக்க எலெக்ஷனில் ரிசல்ட் மாறும்போது முடியும். ட்ரம்ப் அதிபரானால் அந்த நிலைங்கிறது மாறுபடலாம். மறுபடியும் பைடனுடைய கட்சியான கமலா ஹாரிஸே அதிபரானால் இந்த நிலை தொடரலாம். இதுதான் வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. இப்போது ரஷ்ய அதிபர் புட்டின் அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற பெருத்த கேள்வி. இந்த கேள்விக்குள்ளே தான் நம்ம பயணிக்க போகிறோம். 90% முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போது உக்ரைன் போகிற அவர் 100% முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டால், உக்ரைன் போரா அவ்வளவு எளிதாக ரஷ்ய அதிபர் முடிக்க மாட்டார். அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு தான் விரும்புவார். ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் அப்படிங்கிற பேரில் தான் அவர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரே தவிர, அதை ஒரு வாராக அவர் டிக்ளேர் பண்ணவே இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இப்போ வெளியில் வந்திருக்கு. அது மட்டுமல்ல, நீங்கள் பயப்படக்கூடிய அளவிற்கான காட்சிகளும் இடம் பிடிக்குது. ஹங்கேரியனுடைய பிரைம் மினிஸ்டர் ஆர்பன், இவர் உங்களுக்கே நல்லா தெரியும், இவர் ப்ரோ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ ரஷ்யாவினுடைய ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய இந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா, யூரோப்பியன் யூனியனுடைய எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்கார். அது எதனாலனா, ஜார்ஜியா அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரி, இப்போ தான் அதில் எலெக்ஷன் நடந்தது. அதில் ஏற்கனவே அந்த நாட்டினுடைய தலைவரே மறுபடியும் ஜெயிச்சிருக்காரு ஜனநாயக அடிப்படையில். இதை அமெரிக்கா ஒத்துக்கலை. ஸோ நாங்கள் ஜார்ஜியாவினுடைய எலெக்ஷனை ஒத்துக்க முடியாதுங்கிறாங்க. ரஷ்யா வந்து அந்த ஜார்ஜியாவினுடைய இப்போதைய தலைவரோடு நல்லா நெருங்கிய உறவில் இருக்கார் வெனிசுலா மாதிரி. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இந்த ஆர்பன் அவர்களும் ஹங்கேரியும் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்கிறது. அது முடித்ததற்கு பிறகு, அந்த மீட்டிங்கை முடித்ததற்கு பிறகு டைரெக்டாக அவர் சீனா போகிறாரு, ஹங்கேரியினுடைய பிரதமர். ஸோ இந்த ஈவெண்ட்னால ஹங்கேரி மீதும் யூரோப்பியன் யூனியன் கோபம் அடைஞ்சிருக்கு. ஸோ யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகள் ஹங்கேரி மீது பொருளாதார தடை விதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறாங்க. உக்ரைன் நடத்திய மிக நீண்ட தூர தாக்குதல் எது அப்படின்னு கேட்டால், உக்ரைன் அப்படிங்கிற நாட்டில் இருந்து டைரெக்டாக ரஷ்யாவினுடைய ஒரு அங்கமாக கருதப்படக்கூடிய செச்சன்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாகாணம் இருக்குது, அதற்கான தலைவரும் இருக்கார், ரம்ஜான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெயர். ரொம்ப ஜைஜாண்டிக்கான மனிதர். ரஷ்யா அதிபர் புட்டினுக்கு பிறகு ஒரு மக்களால் அறியப்பட்ட ஒரு தலைவர் தான் அவர். அப்படிப்பட்டவர் வாழக்கூடிய மிக முக்கியமான ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற அந்த இடத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க உக்ரைன். இதனால் ரஷ்ய அதிபருக்கு பயங்கர கோபம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. செச்சன்யாவினுடைய தலைவரும் டைரெக்டாக ரஷ்யாவுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. இது நடந்தது 29ஆம் தேதி காலையில். இந்த ஈவெண்ட்டுக்கு பிறகு ரஷ்யா நடத்தி இருக்கக்கூடிய சம்பவம் தான் உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. ரஷ்யாவில் நார்த் கொரிய வீரர்கள் உள்ளே இறங்கிட்டாங்க. அது மட்டுமல்ல, ஹெர்மெட் கிங்டம் அப்படிங்கிற பகுதியில் அவங்க பயிற்சியில் ஈடுபடுறாங்க. ஏற்கனவே 3000 பேர் வந்தாங்க, இப்போ 10,000 பேர் உள்ளே என்ட்ராயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய பென்டகனில் இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பும் வந்திருக்கு. அதை சேட்டலைட் இமேஜாக அவங்க கண்டுபிடிச்சும் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்போது வடகொரியா ஆயுதங்கள் மட்டுமல்ல ஆட்களையும் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை.
இந்த விஷயம் இப்படி பேசு பொருளாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் டாட்டோ போட்டிருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கருடைய பிணம் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க ரஷ்யாவில். அவர் உக்ரைனில் உக்ரைனுக்கு ஆதரவாக ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கார். ஸோ அவரை வந்து பிடிச்சி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டெட் பாடியை செக் பண்ணுறாங்க. அதில் ரஷ்யாவினுடைய எஃப்எஸ்பி பார்டர் சர்வீஸ் அவங்க ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க ஸ்பிட்னிக் அப்படிங்கிற தளத்தில். நம்ம எதையும் ஆதாரம் இல்லாமல் பேசல, ஆதாரத்தோடு தான் பேசுகிறோம். ஸோ பிரான்ஸ்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரீஜியன்லேருந்து கண்டெடுக்கப்பட்ட அவருடைய உடலில் தான் அந்த அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர் பொறிச்சிருக்கக்கூடிய அந்த டாட்டோ வந்து அவருடைய உடம்பில் இருக்குது. இந்த டாட்டோ வந்து செகண்ட் பட்டாலியன், அமெரிக்காவினுடைய செகண்ட் பட்டாலியன் 75th ரேஞ்சர் ரீஜிமெண்ட்டில் இருக்க வேலை பார்த்துருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற அந்த ஃபுல் ரிப்போர்ட்டையும் ரஷ்ய உளவுத்துறை இப்போ உலகத்திற்கு செய்தியாக சொல்கிறாங்க. இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கிறது, உக்ரைன் போரில் ஏற்கனவே அமெரிக்க படைகள் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்குது. யாருக்கு எதிராக? ரஷ்யாவுக்கு எதிராக. இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் ரஷ்ய அதிபர் புட்டின் வடகொரியாவில் இருந்து தனக்கு தேவையான ஆட்களை உள்ளே இறக்கிறார். ஆனால் வடகொரியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக அந்த நபர்கள் எல்லாம் கிளம்புறங்கிறாங்கங்கிற செய்தி பூதாகரமாக உலகத்திற்கு தெரியுது. ஆனால் அமெரிக்க படைகள் உக்ரைனுக்கு ஆதரவாக டைரக்டாக களமிறங்கி போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிற விஷயம் உலக நாடுகள் மற்றும் உலக மக்களுக்கு மறைக்கப்படுது. இதுதான் மீடியாவினுடைய மிகப்பெரிய பவர். இது தெரிஞ்சிருந்தாலும் நிறையா மீடியாக்கள் சத்தமே இல்லாமல் இதை பேச மறுக்கிறாங்க. இதுதான் யதார்த்தமான களம். ரஷ்ய நீதிமன்றம் 2020 கூகுளுக்கு ஒரு ஃபைன் போட்டாங்க. அது என்னென்னா, அது வட்டியும் முதலுமாக சேர்த்து இப்போது கூகுள் ரஷ்யாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தொகை மட்டும் கூடுதலாக 2.5 trillion dollars அப்படிங்கிறாங்க. இது தவிர்த்து ரஷ்யாவினுடைய மணி உலகின் பல்வேறு நாடுகளில் இருக்குது. அந்த அமௌண்ட்டை எல்லாத்தையும் டைரக்டாக யூகே மூலியமாக உக்ரைனுக்கு செலவு பண்ணுறதுக்கான வேலையை இப்போ அமெரிக்கா தொடங்கியிருக்குங்கிறாங்க. இது மிகப்பெரிய அளவிலான வாருக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசு பொருளாக இருந்தாலும், புட்டினை உச்சபட்ச அடைய வைத்திருக்கக்கூடிய விஷயங்களில் இந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. செசன்சியா மீது நடந்திருக்கக்கூடிய அட்டாக்கு, அதை தொடர்ந்து வந்து யூகேவினுடைய யூகேலேருந்து அந்த பணம் வந்து கையாடல் செய்யப்பட்டு உக்ரைனுக்கு அனுப்பப்பட்ட விவகாரம், இந்த ரெண்டு ஈவெண்ட்டை மையமாக வச்சு கார்கிவ் அப்படிங்கிற நகரத்தில் உக்ரைனுடைய மிக முக்கியமான பகுதியில் ரஷ்ய படைகள் இன்றைக்கி ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட்டை நடத்தியிருக்காங்க. அது வந்து கிளைடு பாம்பை பயன்படுத்தியிருக்காங்க. இது மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகை. இது குடியிருப்பு பகுதியிலேயே இந்த தாக்குதல் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்ய எல்லையிலேருந்து சரியாக 30 kilometers உக்ரைனுடைய பகுதியில் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்குங்கிறாங்க. இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேத விவரங்கள் அப்படிங்கிறது இன்னும் வெளியில் வரலை. ஆனால் இதுவரைக்கும் ரஷ்யா நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்லையே ரொம்ப அதிதீவிரமான தாக்குதல் இது அப்படிங்கிறாங்க. 90% முடிச்சிட்டாங்கன்னு சொன்னேன்ல, அது இந்த ஈவெண்ட்டை மையப்படுத்தி தான். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக கடந்த 2.5 ஆண்டுகளாக நம்ம ரஷ்யா உக்ரைன் போரை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வப்போது நம்ம செய்திகள் வெளியிட்டாலும் மிக முக்கியமான நாளில் நம்ம மக்கள் முன்னாடி ரஷ்ய போர் பற்றி பேசுவதற்கு மறந்ததே கிடையாது. இன்றைக்கி இதை பேசுகிறோம் அப்படின்னா இதில் இம்பார்ட்டண்டான விஷயம் இன்றைக்கி நடந்திருக்குங்கிறதுனால மட்டும்தான். இப்போது உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி ஐஸ்லாந்துக்கு தப்பி ஓடி இருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. உக்ரைன் நாட்டை திறந்து விட்டு அவர் ஐஸ்லாந்துக்கு தப்பி ஓடுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி. ஸோ ஐஸ்லாந்தில் தனக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிறத அவர் அங்கே கேட்டிருக்காரு. இதற்காக அமெரிக்காவும் பெரிய அளவில் உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வடகொரிய படைகள் டைரக்டாக இப்போது பயிற்சியை முடிச்சுட்டு ரஷ்யாவினுடைய ஆயுதங்களை கையாளுவதற்கு திறமை பெற்ற நபர்களாக அவங்க மாறிட்டாங்கன்னா, இந்த போரை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான வேலையை ரஷ்ய அதிபர் புட்டின் செய்ய போகிறாருங்கிறாங்க. ரஷ்யாவினுடைய ஜேர்னலிஸ்டில் இவங்க வந்து அமெரிக்காவினுடைய ஜேர்னலிஸ்ட்டு, அவங்க பேர் அன்யா பழாம்பில் அப்படிங்கிறவங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ட்ராஸ், ட்ராஸ்னால் என்ன, குப்பை அப்படிமாங்க. இஸ்ரேலை பார்த்து நெதன்யாகுவை பார்த்து அவங்க குப்பைன்னு சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ஏற்புடையதா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒரு அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரியான வார்த்தைகள் பதிவு செய்கிறாங்க அப்படின்னா, கள நிலவரங்களை அறியாமல் அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. உண்மையிலேயே அவர்கள் குப்பையை குப்பை என்று சொன்னார்களா, இல்லை கோபுரத்தில் வைக்க வேண்டிய மணிமகுடத்தை குப்பை என்று சொன்னார்களா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை மக்களாக்கிய நீங்களே கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அல்ஜீரியா அப்படிங்கிற நாட்டுக்கு இஸ்காண்டர் அப்படிங்கிற மிசைலை வந்து ரஷ்யா வந்து அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க.
ஒட்டுமொத்த யூரோப்பியன் யூனியனையும் கைது கைது பண்ணுறதுக்கோ இல்லை சுற்றி வளைக்கிறதுக்கான ஒரு பெரிய வேலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் ஈடுபட்டிருக்காருங்கிறாங்க. யூரோப்பியன் யூனியன் நாடுகள் எல்லாத்தையும் சுற்றி வளைக்கிறதுக்கு எளிமையான ஒரு பகுதி தான் இந்த அல்ஜீரியா அப்படிங்கிற நாடு. இந்த நாட்டுக்கு தன்னுடைய படைகளையும் அது மட்டுமல்ல அதோடு சேர்த்து மிசைலையும் அனுப்பிச்சிருக்காருன்னா ரஷ்ய அதிபர் புட்டின் ஒட்டுமொத்த யூரோப்பியன் யூனியன் மீதும் நாட்டோவினுடைய புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மார்க் அவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த ரெக்வஸ்ட்டு அதிபயங்கரமாக அவர் செயல்படக்கூடிய நிகழ்வுகளுக்கு எதிராக எதிர்வினை ஆற்றுவதற்காக ரஷ்ய அதிபர் புட்டின் இந்த வேலையை செய்கிறாருங்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நியூக்ளியர் டெஸ்ட் அப்படிங்கிறது முடிச்சு நியூக் லான்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து இன்றைக்கி அமல்படுத்தியிருக்காரு. ஸோ அக்டோபர் 29 வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு நாளாக இருக்க போகுதா அப்படிங்கிற பெருத்த கேள்வி இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்ய அதிபர் புட்டின் அப்படிங்கிற அந்த தனிநபர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் ஏராளம். அவர் ஒரு உளவாளியாக இருந்து இன்றைக்கி ரஷ்யாவினுடைய அதிபராக உயர்ந்திருக்கிறார். ரஷ்யாவில் இருந்து டைரெக்டாக நியூக் போம் வந்து அவர் அட்டாக் பண்ணார்னா அது அரை மணி நேரத்தில் அமெரிக்காவை சென்றடைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃப்ரான்ஸுக்கு டைரெக்டாக 10 நிமிடத்துலேயே அதை அட்டாக் நடத்தி முடிச்சுருவாங்கங்கிறாங்க. இவ்வளவு பெரிய தாக்குதலை வந்து அவர் செய்வதற்கான வாய்ப்பை வந்து அவர் லான்ச் பண்ணிட்டார் அப்படின்னு. டெஸ்ட்டுக்கும் லான்ச்சுக்கும் மிகப்பெரிய அளவிலான வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய இந்த ஆயுதங்கள் பறப்பதற்கு எவ்வளவு நேரமாகும் அது முடிவெடுக்க வேண்டியது ரஷ்ய அதிபர் புட்டினுடைய உள்ளங்கையில் இருக்கிறது. அவர் காட்டக்கூடிய அந்த தம்ஸ்அப் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான சவுக்கடியாக இருக்க போகிறதா அப்படிங்கிற பெருத்த கேள்விகளோடு நிறுத்திக்கலாம். இதற்கான பதில் கிடைக்கும் போது நிச்சயமாக நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.